முல்லை பெரியாறு வழக்கில் கேரளாவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. அணையில் நீரை திறந்துவிடுவது தொடர்பாக இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்யக்கூடாது என உத்தரவு. ஒன்றிய இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா பதவி விலக வலுக்கிறது கோரிக்கை. திட்டமிட்டு விவசாயிகள் கொல்லப்பட்டது குறித்த கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளரிடம் அமைச்சர் ஆவேசம். வேலூர் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் சுவரை துளையிட்டு 30 கிலோ தங்கம் கொள்ளை. பல கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் வைர நகைகளையும் அள்ளிச் சென்ற கொள்ளையன். அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. தங்கமணிக்கு சொந்தமான இடங்களில் கணக்கில் வராத 2 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கமணி, அவருடைய மனைவி, மகன் மீது வழக்கு பதிவு. 5 ஆண்டுகளில் தங்கமணியின் சொத்து மதிப்பு 7 மடங்கு அதிகரித்திருப்பதும் கண்டுபிடிப்பு. சூரப்பாவுக்கு எதிரான விசாரணை ஆணையத்தின் அறிக்கை மீது அரசு நிலைப்பாடு என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தெலுங்கானாவில் 3 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி. இந்தியாவில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 65 உயர்வு. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் படுகாயமடைந்த குரூப் கேப்டன் வருண் சிங் காலமானார். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை ஒருநாள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது. காவிரி டெல்டா தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.